ஆசை நாயகிக்காக நடந்த போட்டியில் ரவுடி வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மடிப்பாக்கத்தை சேர்ந்த சங்கர்லால் சிதம்பரம் பகுதியில் ரவுடியாக வளம் வந்த இவர் ஸ்ரீபெரும்புத்தூர் ராஜீவ்காந்தி நினைவிடம் அருகே மர்ம நபரால் தலை சிதைக்கப்பட்டு வெட்டி கொல்லப்பட்டார். இது தொடர்பாக போலீசார் விசாரித்து வந்த நிலையில் பல்லடத்தை சேர்ந்த ரவுடி ஒத்திகை ராஜா தலைமையில் 6 பேர் கொண்ட கூலிப்படை கும்பல் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். கொலை செய்யப்பட்ட சங்கர்லால் மீது கொலை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருந்த நிலையில் பழிக்கு பழியாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகித்த நிலையில் ஆசை நாகி என்ற ஒரு பெண்ணுக்காக ஏற்பட்ட மோதலில் சங்கர்லால் கொல்லப்பட்டது திடுக்கிடும் தகவல் வெளிவந்தது. சங்கர்லால் ராஜா இருவரும் கூட்டாளிகள். இவர்கள் அதே பகுதியை சேர்ந்த ஆசை நாகி என்ற அருணாவை காதலித்துள்ளனர். அந்த பெண்ணும் இருவரிடமும் நெருங்கி பழகியுள்ளார். இதில் ஆசை நாகியை யார் ஆஸ்தான நாகியாக கொள்வார்கள் என்று இருவரிடமும் மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் ராஜாவின் கையை சங்கர்லால் வெட்டியுள்ளார். இந்த சம்பவத்துக்கு பின்னர் ராஜா பல்லிடத்தில் தங்கி தொழில் செய்து வந்தார். இந்த நிலையில் சங்கர்லாலை பழிக்கு பழி வாங்க ராஜா திட்டம் திட்டியிருந்தார். இந்த சூழ்நிலையில்தான் கடந்த திங்கட்கிழமை சங்கர்லாலுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் ஆசை நாகி வீட்டு படுக்கரையில் விஷம் குடித்து தற்கொலைக்க முயன்றுள்ளார். இந்த தகவல் அறிந்த ஆவேசப்பட்ட ராஜா மறுநாள் ராஜீவ்காந்தி நினைவிடம் அருகே வைத்து சங்கர்லாலை கூலிப்படையுடன் சேர்ந்து கொன்றது தெரிய வந்தது. இதனிடையில் இதில் சம்பந்தப்பட்ட பெண்ணையும் பிடித்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.